ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் அண்ட் குக் அண்ட் ட்ராவல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டே வந்து குக் வித் கோமாளியில விஜய் சேதுபதி அண்ணா வந்தாரு. அப்போ ஒரு ரெசிபி சொல்லியிருப்பாரு, சிக்கன் 65 சொல்லிட்டு. அவர் ஆக்சுவலி டேஸ்டோட அவர் சொல்லும் போதே வாயில் அச்சு உருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றோம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நமக்கு பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அண்ணா சொன்னாரா போட்டாச்சா? அப்புறம் ஏற்ற மாதிரி போட்டு. ஓகே, அப்புறம் அண்ணன் என்ன சொன்னாரு? அடுத்தது வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி. கொத்தமல்லி போட்டுக்கணுமா? போட்டுட்டு அடுத்தது வந்து ஜீரகம். அண்ணன் ஜீரகம் சொன்னார். ஸோ ஜீரகம் அப்புறம் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் இஞ்சி பூண்டு. ஆக்சுவலி இஞ்சி பூண்டு இப்போ தனியாக சொன்னாங்க, நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டை போடலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நாங்கள் அரைச்சி வச்சிட்டோம். ஸோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர், கர்டு. ஸோ கர்டு வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். போட்டுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு ஓட்டிப்போம். இது எல்லாமே போட்டுட்டு இப்போ மிக்சி அரைச்சதுக்கப்புறம் நம்ம காட்டுவோம். ஓகேவா? இப்போ மிக்சியில் போட்டு அரைப்போம். அண்ணன் சொன்னார்ல, அது ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மசாலா, அண்ணன் சொன்ன மசாலா ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன். இப்போ இந்த சிக்கனை நம்ம வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அண்ணன் வந்து இதில் போன் தான் கேட்டார், அதனால் போன் சிக்கனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக போன் சிக்கன், அந்த லெக் பீஸ்லேருந்து வர சிக்கன். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னால இது ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த மசாலாவில் இந்த சிக்கன், அந்த சிக்கன் மசாலா வந்து அந்த சிக்கனில் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்க வேண்டிய. உப்பு ஆட் பண்ணீங்க தேவையான அளவுக்கு. அதில் கரம் மசாலா போட்டுங்க தேவையான அளவு. இதை போட்டுட்டு ஃபுல்லாக மசாலா இது எல்லாமே போட்டு பெரட்டி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸுங்க. 15 மினிட்ஸ் வந்து மசாலாவில் கொஞ்சம் ஊறட்டும். அது இந்த மாதிரி தவா வச்சு ஆயிலில் ஃப்ரை இது தவா ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். கலர் தாங்க அல்டிமேட்டே, பச்சை கலரில் வேறு லெவலில். இது பண்ணும் போதே அப்படியே டேஸ்ட் வாயில் தெரியுது. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் எப்படியும் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படியே அந்த ஃப்ரை ஆகும்போதே இது எல்லாமே வந்து போன் சிக்கன். அண்ணா போன் சிக்கன் தான் கேட்டிருப்பாரு, அதனால் அது போடுவோம். பார்த்தீங்கன்னா கலர் சும்மா ப்ரௌனிஷாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதாங்க. சம் பார்க்கும்போதே அப்படியே வாயிலேருந்து ஊற்றுது. டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன், இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், உண்மையாலே டேஸ்ட் நல்லாயிருக்கு. சாரி, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு டேஸ்ட்டும் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, உள்ளே ஃபுல்லாக மசாலா நல்லா ஏறிட்டுருக்கு, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கா, செம்மையாக இருக்குது. விட்டாச்சு. செம்ம சூப்பருங்க. அண்ணா விஜய் சேதுபதி வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் கூட நீங்கள் பார்க்கும்போது என்னவோ சொன்னேன், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புது டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பாக இருக்குது, நல்லா இருங்க. அந்த மசாலாலாம் ஊறி இருக்குது, நல்லா உள்ளே ஏறி இருக்குது. அண்ட் அந்த கொத்தமல்லி அந்த இது எதுவுமே தெரியல, டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம 65 மசாலாலாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த மசாலா உள்ளே போகிற வரைக்கும் அது இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா விஜய்ண்ணா, தேங்க்ஸ்.